எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிக்க சஜித் பிரேமதாசா, ஃபசல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் தம்பிக்க பெரேரா ஆகியோர் ரகசிய சதி திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பி ஹரிஷன் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக்கி பொதுஜன பெரமுனவிற்கு எதிர்க்கட்சி பலத்தை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும் என அவர் தெரிவித்தார். இந்த குழு பல நாட்களாக கூடி இந்த கலந்துரையாடலை நடாத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாடு மீண்டும் தோல்வியடைந்தால் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 5000 ரூபாவாகவும் ஒரு மூட்டை உரம் 50000 ரூபாவாகவும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.